வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம வந்து 5D கான்ஷியஸ்னஸ், அது வந்து நமக்குள்ளே எழுந்தது அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து முன்னாடியே ஒரு பதிவில் பார்த்துருந்துருக்கோம். அதாவது 3D டு 5D கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம மாறி போகும்பொழுது என்னென்னலாம் நடக்கும். ஸோ 3D 4D 5D இப்படின்னலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன புது ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் இல்லைங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு வச்சுங்களேன், கீழே நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அப்படி இல்லைனால நான் ஒரு ஜிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3Dங்கிறது வந்து இப்போ நம்ம சராசரியாக இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை. 4D அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே, இது வந்து சரியில்லை, இது அழியக்கூடியது தான், இப்போ இதுக்கு அப்பாற்பட்டு என்னமோ இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தேடி போகிற நிலை. இது புரிஞ்சுக்கிட்டு தேடி போகும்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சு எல்லாத்தையும் சமனோ கூட பார்த்து நம்ம ஒரு ஞான நிலைக்கு போகிறதும் அதற்கு மேலே முன்னாடி போகக்கூடிய அந்த ஒரு நிலை தான் வந்து 5D கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ நம்மளுடைய இருதய கமலம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து விழிப்படைஞ்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த 5D கான்ஷியஸ்னஸ். நம்ம இந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கோமா, போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும்ல. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகர் சுற்றிட்டு இருந்தார் தெரியுங்களா, நான் என்ன நிலையில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு. அவர் பிறந்ததுலேருந்தே ஞானி, அவர் அவர் சரியான பாதையில் தான் போகிறாரானே அவருக்கு தெரியல. அது தேடி அதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜனகர்ட்டியை அவர் போகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் அவளுக்கு வரும்பொழுது நான் சரியாக தான் போயிட்டுருக்கேனா, எனக்கு இருக்கக்கூடிய மாறுதல்கள்லாம் சரிதானா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த 5 விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த 5 விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அந்த 5 விஷயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு சராசரி மனித வாழ்க்கையிலேருந்து ஒரு மேல்நிலை அடைஞ்சிட்டீங்க, இல்லை அந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இதுக்கு தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ரொம்ப டிலே எல்லாம் பண்ண முடியல, நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன நினச்சிங்களோ நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி உங்களால் நடத்த முடியும், மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய அந்த லிமிட், நம்மளுக்கு ஒரு எல்லைன்னு இருக்கும்ல, என்னால் இது தான் முடியும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீறி நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். அந்த எனர்ஜியை அதிகப்படுத்திக்கிற முயற்சி பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் நம்ம அந்த அடாவடியாக என்னால் முடியலன்னாலும் தாட் பூட் தஞ்சாவூர்னு ஓடுறோம் பார்த்தீங்களா, அது நடக்காது. நம்மளுடைய எல்லை, நம்மளுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது நம்மளோடது மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிற உயிர்களுடைய மனோநிலையும் அவர்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போது மனசு வந்து ஒரே நிலைப்பற்று அப்படியே அமைதியான ஒரு நிலை ஆகும்பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்குள்ளே முழுசும் வருவது அப்படிங்கிறத நம்மளால் நல்லா உணர முடியும். அதை நம்ம அதிகமாக கிரகிச்சிக்கவும் முடியும். ஒன்ஸ் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நம்மளால் முழுசும் கிரகிக்கும் பொழுது என்னாகும், நம்மளுடைய எனர்ஜி அப்படியே பூஸ்டப் ஆகிட்டே வரும். ஆனால் அந்த எனர்ஜி பூஸ்டப் ஆகும்போது நம்ம தாட் பூட்னு குதிக்க மாட்டோம். நம்ம ஒரு அமைதியான ஒரு பேசாமல் சாந்தமான ஒரு மனோநிலையில் அப்படிங்கிறது நம்ம இருப்போம். ஸோ நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். உணர்வுகளுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்க மாட்டோம். இந்த ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினச்சாலும் சரி அந்த நினச்சதை நினச்ச மாதிரியே நம்மளால் சாதிக்க முடியும், செய்து காட்ட முடியும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நான் கற்பனை பண்ணேன்னா அந்த கற்பனை பண்ணின ஒரு காரியத்தை அப்படியே என்னால் சாதிக்க முடியும், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல். ஸோ இந்த ஒரு சக்தி அப்படிங்கிற, இது சக்தி இல்லை, நமக்குள்ளே இயற்கையாக நடக்கக்கூடிய மாறுதல்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எனர்ஜி, அடுத்தவங்களுடைய எனர்ஜி, இது எல்லாத்தையுமே, இது வந்து இன்னொரு மனுஷன் இல்லை, அது இளதலையாகட்டும், மரமட்டையாகட்டும், பிற உயிர்கள், பிற மிருகங்கள் ஆகட்டும். ஒரு சிலருக்கெல்லாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய், பூனை, மாடு, கரடி, பன்னி, இந்த மாதிரி எது கூட இல்லை இவங்க போய் பேசுவாங்க, அதுவும் வந்து இவங்க கூட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதோ இவங்க பேசுகிறது அதுகளுக்கு புரிகிற மாதிரியும், அதுக்கு பேசுகிறது இவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் செடி கூடலாம் பேசுவாங்க, அந்த செடி ரியாக்ட் பண்ணுங்கள் உண்மையிலுமே இந்த மரம் கூடலாம் பேசுவாங்க. ஸோ அதை தொட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மரம் அதுக்கேற்ற மாதிரி இப்படி காற்றி அடிக்கலைனாலும் அந்த மரம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்க, நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். அப்போது இந்த மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து அவங்க கூட நல்ல பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறனால அவர்களால் ஏற்படுத்த முடியும். இந்த ஒரு நிலை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசு அமைதியான ஒரு மனநிலையில், அந்த தியான நிலையில் இருந்து அவர்களுடைய நிலை உயர்த்த உயர்த்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே அவர்களால் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். கிளார்வாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, என்ன நடக்க போகுது, ஒருத்தர் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்கனால அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சக்திகள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தவங்களுடைய இந்த எனர்ஜி ஃபீல்டு ஆரான்னு சொல்லுவோம் தெரியுங்களா, இதெல்லாமே அவர்களால் பார்க்க முடியும். அவங்களுடைய எண்ணத்தை வந்து ஒரு நிலைப்படுத்தி அப்படி ஃபோக்கஸ் பண்ணி இவங்க நினைக்கிறத அடுத்தவங்களுடைய மனசில் வந்து அப்படி பதிய வைக்க முடியும். அடுத்தவர்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இவர்களால் உணர முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், உருவமற்ற உயிர்கள் அத்தனையுமே இவர்களால் கண்ணில் பார்க்க முடியும். ஸோ அது அடுத்தடுத்த லெவல் போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க அந்தந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்கு
போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அதிகரிக்குங்க. இதுதான் முக்கியமான, இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்களேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் எனவே, ஸோ மூணாவது நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா உயிர்கள் கூடவும் ஒரு பயங்கரமான ஒரு பாண்டு, ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்னா, உடலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு அது வேறு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த உயர்நிலை அடைய 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 உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை மாறி அந்த உணர்வுகள், உள்ளம், அவ இன்னும் உள்ளே போகும்பொழுது இது ஆன்மா எல்லாமே இறை சுரூபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஒரு ரொம்ப ரிஃபைன்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நிற்பாங்க. இப்படி இருக்கும்பொழுது அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லாத்தையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. அப்போது அந்த உயிர் வேறு, இந்த உயிர், இவர்களுடைய உயிர் வேறுன்னு இல்லாமல் எல்லாம் ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி ஒரு லெவல் ரீச் பண்ணும்பொழுது தான் இவங்க என்ன சொன்னாலும் ஆப்போசிட் உயிர் ரியாக்ட் பண்ணும், ஆப்போசிட் உயிர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கும் புரியும், அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த இருதய கமலம் அப்படிங்கிறது நல்ல வைட் ஓப்பன்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் இந்த இருதய கமலம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட எந்த விதமான தாட் பூட்டுற ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, அப்படியே அமைதியாக இருப்போம். இந்த மாதிரி ஆட்களை ஒருத்தருக்கு அடிக்க வந்தாலும் கூட அவங்க பாட்டி பேசாமல் இருப்பாங்க, அடிக்க வந்தனால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளாக இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏதாவது அது இதுன்னு பண்ணும்போது தான் சண்டை பெருசாங்க. இவங்க ஒன்றுமே பண்ண பேசாமல் இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கனால ரியாக்டே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே உள்ளிருந்து எந்த ஃபீலிங்ஸுமே வெளியே வராது, பேசாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இமோஷன்ஸ், ஸோ அந்த பாண்ட் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்களுடைய உடம்பு, இவங்களுடைய மனம், இவங்களுடைய ஆன்மா, இது மூணையும் சமநிலையில் வச்சு இவங்களுடைய வாழ்க்கையை அவர்களால் நகர்த்த முடியும். ஸோ உடலுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அதை கரெக்டாக பக்குவமாக பார்த்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கும். என்ன காரணத்திற்காக? இது சரியாக இருந்தால் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த உடல் மேலே அதிகமான கவனத்தையும் பற்றையும் வச்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உடல் மேலே பற்று இல்லை, அது இருந்தால் தான் இருக்கிற நாள் வரைக்கும் கவனச்சிதறல் இல்லாமல் என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வழிபார்க்க முடியும். அந்த ஒரு தேவைக்காக இந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதா? இவங்க வந்து சராசரி மனுஷங்க மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்களான்னா இல்லை, எல்லாம் வரும். ஆனால் அதை அணுகக்கூடிய அந்த ஒரு முறை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட மாறி போயிருங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டியே. அவ்வளவு நாள் அது துன்பம் துன்பம் துன்பம்னு சொல்லக்கூடியவங்க அதை வந்து அதுக்கப்புறம் அது இன்பமாகவும் பார்க்க மாட்டாங்க, துன்பமாகவும் பார்க்க மாட்டாங்க, சராசரியாக இருக்கும் அவங்களுடைய இது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ணி அதிலேருந்து வெளியே போயிட முடியும். இவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தோமே மேனிஃபெஸ்டேஷன், இவங்க நினச்சதை நினச்சிற மாதிரி இவங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு, அப்போ எந்த ஒன்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அமைதியாக போகுங்க. இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய அந்த மனசும், இவங்களுடைய அந்த ஆன்மாவும் அப்படியே ஒரே நிலையில் ட்ராவல் ஆகும். ஆக்சுவலாக ரெண்டு ஒன்று தான். ஸோ அந்த ஒரே நிலையில் அப்படி ட்ராவல் ஆகும். ஸோ இந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இருக்காது. ஸோ ஆன்மா எப்படி பிரகாசமாகுதோ அதுபோலவே இவர்களுடைய உடலும் அந்த பிரகாசம் அவர்களுக்கு தெரியும். இவங்க பக்கத்தில் போனாலே நம்மளுக்கு அப்படியே சூப்பராகி அவங்க கூட இருக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறுதல்லாம் வரும். அஞ்சாவதும் கடைசியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கை தினம் தினம் நொடிக்கு நொடி ஒரு பாடமாகவும் ஒரு முன்னேற்றத்திற்காகவே இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் எதையும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்க போகிறேன், என்ன நடந்தாலும் அதில் என்ன நான் பாடம் கற்றுக்கிறது, நான் எதாவது தவறு செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறதான். ஸோ இவங்களுக்கும் அந்த தவறு நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் இவங்க ஏதாவது தவறு செஞ்ச நான் திருந்ததுக்கு என்ன ஒரு வழி, இந்த இயற்கை எனக்கு என்ன பாடம் சொல்லித்தருது, இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர பிறர் மேலே கை காட்ட மாட்டாங்க. இவங்களை வந்து நான் வந்து அதிலேருந்து தப்பிச்சு ஓடுறேன் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக அந்த விஷயத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அப்போது மக்களையும் சூழ்நிலைகளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆன்ம நிலை, அதை விட்டு கீழே இறங்கவே மாட்டாங்க, பயங்கரமான பக்குவமான மனோநிலையெல்லாம் அமைதியாக வந்து இருப்பாங்க. அதனால தான் இவங்க யாரையும் தேடி போக மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தேடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் சராசரியாக நீங்களாவும் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கக்கூடிய யாராவது வேணாலும் இருக்கலாம். இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர்களுடைய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஆரா, இவங்களுடைய அந்த நடவடிக்கை, இதில் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன நடந்தாலும் இவங்களுடைய அந்த முகம் வந்து ஒரு சாந்தமாகவே இருக்கும், அந்த ஒரு சிரிப்பை வந்து குறையவே குறையாது, ஃபீலிங்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் பக்காவான சஜஷனாக இருக்கும், அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமான ரியாக்ஷன்ஸ் இவங்கள்ட்டு வராது.
இந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே நல்லா நோட் பண்ணி பார்த்து பொறுமையாக அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்துக்கிட்டிங்கனாலே நல்லா தெரிஞ்சிடும். இவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு நட்புறவு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த சமநோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் 5D கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் நமக்கு புரிஞ்ச மொழியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆன்ம முன்னேற்றம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்குண்டான வீடியோ. நீங்கள் இந்த அஞ்சு வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையாவது உங்களுக்கு இருக்கல் அஞ்சுமே இருக்கா அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி யாராவது தெரியும், அவர்கள் கூட இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருந்துருது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்றைக்குண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நேர்ந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நினைப்பேன்.